அற்புதமான பாடங்களும் ஊற்றெடுத்து வருகிற அற்புதத்தை இந்த அருமையான நேரத்திலே நாம் பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம். அவர்கள் சொல்லிய அருமையான அந்த திருவாசக தொடர்கள், சொல்லப்போனால் பலமுறை திருவாசகத்தை படித்து மேடைகளிலே பேசுகிற எங்களுடைய நினைவு தடத்திற்கு கூட ஆறாத பல அரிய தொடர்களை இந்த மேடையிலே எடுத்து சொல்லி நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். திருவாசகத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும், அதற்குரிய ஒரு பருவ வளர்ச்சி வேண்டும். நம்முடைய டாக்டர் ஜெகத்ரட்சகர் அவர்கள் சொல்லியது போல், குழந்தைக்கு தாயும் தந்தையும் கூடி மகிழ்ந்த மகிழ்ச்சியை சொன்னால் அவளுக்கு அப்பொழுது புரியாது. அவள் பருவம் ஏறி கணவனோடு ஆடுகிற பொழுதுதான் ஓ தந்தையும் தாயும் மகிழ்ந்திருந்த மகிழ்ச்சி இத்தகையது என்று அவளுக்கு புரிவது போல், அருளாளர்களுடைய அனுபவ மொழிகளை நாம் அனுபவிக்கிற பொழுதுதான் அவற்றினுடைய உண்மை பொருள் என்னதென்று தெரியும் என்பதை அவருடைய அற்புதமான பேச்சின் மூலமாக நமக்கு எடுத்துக்காட்டி நம்மை நிகழ்வித்ததோடு, இதுவரை பராமுகமாக கிடக்கிற திருக்கோவையாரையும் இனி மேடையேற்ற வேண்டும் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். அதையும் நாங்கள் கருத்திலே கொண்டு அடுத்த ஆண்டு நிச்சயமாக திருக்கோவையாருக்கென்று ஒரு தலைப்பு தருவதை நாங்கள் இதில் தீர்மானமாக இணைப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு கிழவி வேலை பார்க்கிற ஏழை கிழவி ஒவ்வொரு நாளும் தாமதமாக சாணி எழுவதற்காக நெல்லை சிமையிலே ஒரு நாள் வந்தாளாம். எப்பொழுதும் 6 மணிக்கு வருகிற நீ ஏன் 7 மணிக்கு வருகிறாய் என்று கோபமாக முதலாளி கேட்டபொழுது, வருகிற பாதையில் ஒரு பெரியவர் சிவாலயத்தின் வாசலிலே திருவாசகம் சொல்லிக் கொண்டிருந்தார், கேட்டுவிட்டு வந்தேன் என்றாளாம். என்ன என்ன திருவாசகம் கேட்டாயா, எங்கே சொல் பார்க்கலாம், என்ன சொன்னார்னு கேட்கிறப்ப நல்லா இருந்ததுங்க சாமி, ஆனா எதுவுமே நெஞ்சுத்தல நிக்கல அப்படின்னாடா. உனக்கு அதெல்லாம் வராது, நீ ஒரு ஓட்ட நாளிலிருந்து நேரத்துக்கு வந்து சேரணும்னு சொல்ல, அடுத்த நாளும் அவள் தாமதமாக வந்தாள். ஏன் தாமதம், திருவாசகம் என்னை கட்டி போட்டு விட்டதுனாலாம் படிப்பறிவில்லாத அந்த சாணிக்காரி. அவளை திருத்துவதற்காக ஏதாவது சொல் பார்க்கலாம் சொல்ல தெரியவில்லை அந்த பெண்ணுக்கு. அவளை அறிவுறுத்துவதற்காக அந்த எஜமானம் சாணி கூடையை கொடுத்து, இந்தா இதோ ஓடுகிற வாய்க்காலில் போய் கொஞ்சம் தண்ணீர் முண்டு கொண்டு வா என்றானா. சுவாமி, ஓட்டை கூடையில் தண்ணீர் நிற்குமான்னு கேட்டாளா, அதுதானே நீ உரிய ஒரு ஓட்டை, உன் நெஞ்சத்தில் திருவாசகம் நிற்காதுன்னு அவளை அறிவுறுத்துவதற்காக சொல்லி, போய் தண்ணீரில் வைத்து எடுத்து கொண்டு வா. எஜமான் சொல்லுகிறாரின் கூடையை கொண்டு போய் தண்ணீரில் விட்டாள், தூக்கினாள், உள்ளே விட்ட போது பார்த்தால் நிறைந்திருக்கிறது, தூக்கியது தண்ணீர்லாம் கீழே போயிட்டது. மறுபடியும் முயன்றாள், வந்தது. 3வது முறையும் முயன்றாள், வல்ல. அப்பதான் முதலாளி சொன்னார், பாத்தியா ஓட்டக்கூடையில தண்ணி எழுத முடியுமா, நீ ஒரு ஓட்டை, உன் உள்ளத்தில் திருவாசகம் நிற்காதுன்னு. படிச்சுன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு அறிவு வந்தது, சிரிச்சுட்டே சொன்னார், ஆமா எஜமா, ஓட்டக்கூடையில எத்தனை முறை முயன்றாலும் தண்ணி தாங்காதுங்க தங்காதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு பாத்தீங்களா, 1, 2, 3 முறை கூடைய தண்ணிக்குள்ள விட்டு விட்டு எடுக்கிறப்போ கூடையில இருந்த அழுக்கெல்லாம் கழுவி கூட சுத்தமா போச்சு, அது உங்களுடைய கண்ணில் படவில்லையான்னு கேட்டாரா. தண்ணீரில் விட்டு எடுக்கிற நேரத்தில் கூடை சுத்தமானது போல் திருவாசகம் என்கிற தண்ணீரில் நெஞ்சத்தை விட்டு விட்டு எடுத்தால் நம்முடைய மனம் சுத்தமாகும் என்பதைத்தான் அன்னை சமுந்தரவர்கள் தங்களுடைய அருமையான உரையாலை எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு நம்முடைய திருக்கோயிலின் சார்பாக நெஞ்சம் கலந்த பாராட்டுகளை தெரிவிப்பதோடு, ஆண்டுதோறும் அவர்கள் மிக அற்புதமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். திருவாசகம் தொடர்பாக அவர்கள் எழுதியிருக்கிற நூல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான நூல்களுக்கு நான் முன்னுரை தந்திருக்கிறேன். ஆனால் என்னையும் மீறி ஒரு நிகழ்ச்சியோடு 2 நூல்களுக்கு நான் முன்னரை எழுதினேன்னா அது அன்னை சகுந்தலா அவர்களுடைய நூல்களுக்கு மட்டும்தான் என்பதை வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த சிந்தனை, தமிழ்நாட்டு சிந்தனை மட்டுமல்ல இந்திய சிந்தனைகளை எல்லாம் அவர்கள் கரைத்து குடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாரம்பரிய குடும்பத்தில் வந்த சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய தந்தையார், அவருடைய அன்பு சகோதரர் இங்கே ஒரு பெரிய பணியாளராக எல்என்டியிலே இருக்கிறார். அவருடைய அன்பு சகோதரர் தட்சிணாமூர்த்தி அவர்கள், அவருடைய குடும்பத்தார் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்னையார் அவர்கள் நெடுந்தூரம் பயணித்து இங்கே வந்து எங்களோடு உறவாடி மகிழ்ந்து 2-3 நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மிக அருமையான இனிய அனுபவம் கலந்த சொற்களால் திருவாசகத்தை வழங்கி எங்களை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய துணை ஆணையர் சார்பாக, கோயில் பணியாளர்கள் அரங்காவலர் பெருமக்கள் சார்பாக, தத்த பெருமக்களாகிய உங்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியறிதல்களையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இனிய இன்னிசை கச்சேரி இருக்கிறது. நாளை 9வது திருமுறை, தொடர்ந்து 12 திருமுறைகளுக்கும் இங்கே திருவிழா. நம்முடைய டிசி அவர்கள் சொன்னது போல், ஒரு சின்ன உதவி செய்யுங்கள், உங்களிடம் பணம் கேட்டதில்லை நாங்கள்,
வருகிற போது ஏதேனும் கொண்டு வந்து நைவேத்தியத்திற்கு உதவுங்கள் என்று கேட்டதில்லை. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்களையும் கைப்பிடித்து இந்த விழாவிற்கு அழைத்து வாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்கிறோம். அழைத்து வந்தால் நம்முடைய சத்குருநாதனுடைய அற்புதமான திருவாசகத்தையும் தேவாரத்தையும் திருமுறைகளையும் கேட்கிற பேரு வரும். இந்த பேச்சுக்கு எவ்வளவு கனம் உண்டோ அவ்வளவு கனம் அவர் தொடங்குகிற 5:30 தொடங்குகிற திருமுறை பாடல்கள் நம்முடைய நெஞ்சத்தை நெகிழ வைக்கின்றன. அத்தகைய ஒரு அருமையான ஏற்பாடுகளோடு கூடியிருக்கிற இந்த சிறப்புகளை உங்களோடு கலந்து நடத்துவதற்கு அருள் வாய்த்த நம்முடைய பெருமதிப்புக்குரிய அன்னை கற்பகாம்பிகையுடன் அவர் காபாலி பெருமானுடைய தாழ் மலர்களையும் தன்னருடையும் வியந்து அவருடைய தாழ் மலர்களில் உங்களோடு சேர்ந்த நான் என்னுடைய வணக்கத்தை வைத்து அனைவரையும் வணங்கி இவ்வளவு நேரம் சமூகம் அளித்து எங்க டாக்டர் ஜெகத்ரட்சகன் சொன்னது மாதிரி இன்றைக்கு தமிழர்களை அறிவார்ந்த தமிழர்களை ஒன்று கூட்டுகிற ஆற்றல் நம்முடைய சமயத்திற்கும் தமிழ் மொழிக்கும் மட்டும்தான் உண்டு என்பதை நிரூபிப்பது போல் சமூகம் அளித்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.